புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இதர பிற்படுத்தப்பட்டோர் குறித்த கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலை நடத்த உத்தரவிட்டது. இதனிடையே இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி சசிதரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையமானது நகரம் கிராமப்புறங்களில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையை கண்டறிய திட்டமிட்டது. அங்கன்வாடி ஊழியர்கள் இது தொடர்பாக நகராட்சிகள் கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் தொகுதி வாரியாக இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினை சேர்ந்த வாக்காளர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வில்லையனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வில்லையனூர் கொம்யூனுக்குட்பட்ட உள்ளாட்சி தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கணக்கிடும் பணி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமபத்ரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களால் நடத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கணக்கீடு தொடர்பான ஆய்வு அறிக்கை மற்றும் அது தொடர்பான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து கூட்டத்தில் ஊழியர்கள் தங்களுக்கு உள்ள பிரச்சினைகள் நடைமுறை சிக்கல்கள் குறித்து எடுத்து கூறினர். மேலும் 70% பணிகள் முடிந்துவிட்டது, மீதமுள்ள 30% வீட்டில் யாரும் இருப்பதில்லை, சிலர் ஜாதி பெயரை கூறுவதில்லை என தெரிவித்தனர். இதற்கு அவர், ஊழியர்கள் கள ஆய்வுக்கு காலை மாலை நேரங்களில் செல்ல வேண்டும், அங்கு என்ன சூழ்நிலை உள்ளதோ அதனை குறித்து கொள்ள வேண்டும், இதில் ஏதேனும் காலதாமதம் ஏற்பட்டால் அது குறித்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து ஆலோசனை பெற்று அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி பாலாஜி, வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஒன்று காலை நேரத்தில் நீங்கள் போய் பதிவு செய்யலாம், இல்லை மாலை நேரத்தில் போய் பதிவு செய்யலாம்.